ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அர்மேனியா அசர்பேசான் இந்த நாட்டோட பேரை கேட்க போகும்போது நல்லா யாவ வரும் அவங்க இரு நாடுகளும் நடத்திய போர் தான் நம்மளுக்கு யாவ வரும் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த போர்ல பார்க்க போகும்போது அசர்பேசனுக்கு வந்து பெரிதாக கை கொடுத்தது விமானப்படை தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிதாக கை கொடுத்துச்சு கண்டிப்பாக நம்மளுடைய விமானப்படையோட பலத்தை அதிகரிக்க வேணும்னு சொல்லி அசர்பேசனுக்கு புரியுது வெளிப்பாடு தான் இப்ப பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஜே எஃப் போர் விமானத்தை வாங்குறதுனால அர்மேனியா என்ன செய்யணும்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க இப்ப அந்த காலத்துல இந்தியாவா இலக்கி பிரான்சா காலத்துல இறங்க வாங்கலன்னு சொல்லி தெரியல இப்ப சூழ்நிலை அர்மனியா அடுத்த கட்டம் என்ன செய்யல சொல்லி இப்ப செய்தி வந்திருக்கு அத பத்தி நம்ம பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழர் சார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க திறந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்திவேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செவன்டீன் தண்டர் விமானங்களை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அமெரிக்க டாலர் மதிப்பில் வாங்குவதற்கு டீலில் அஜர்பை போட்டியாளர் ஆர்மீனியாவுக்கு இந்தியா பிரான்ஸ் ஆயுதங்களுடன் அதிகரிக்க ஆகாஷ் சர்ஃபேஸ் தரையிலிருந்து லான்ச் பண்ணும் ஏர் மிசைல்கள் போன்ற இந்தியா மற்றும் பிரான்ஸ் வெப்பன்கள் மூலமாக ஆர்மீனியா தனது ஏர் டிஃபன்ஸை உறுதி செய்து வருவதால அஜர்பைஜான் தனது தாக்குதல் திறனை அதிகரிக்கும் நோக்கத்தில் பாகிஸ்தான் சீனா ஆகிய இரண்டு நாள்

உறுதிப்படுத்தும் வகையில் பாகிஸ்தானிய ஆதாரங்கள் இருக்கிறது என பாகிஸ்தானின் எக்ஸ்பர்ட் டாக்டர் முகமது உல் அஷன் கான் அவர்கள் கூறும்போது அஜர்பைஜானுக்கு ஜே செவன்டீன் தண்டர் விற்பனை செய்வது பாகிஸ்தானின் வரலாற்றில் மிகப்பெரிய லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகும் இதன் மூலமாக முதல் தவணையில் எட்டு ஜெட்டுகள் வழங்கப்பட இருக்குது இப்படி மியான்மர் மற்றும் நைஜீரியாவுக்கு அடுத்தபடியாக வாங்கக்கூடிய நாடாக அஜர்பைஜான் மாறியிருக்கிறது ஜேஎப் செவன்டீன் தண்டர் காம்பட் ஏர்க்ராப்ட் ஆனது பாகிஸ்தானின் ஏரோநாட்டிக் காம்ப்ளெக்ஸ் மற்றும் சீனாவின் டென்ட் ஏர்கிராப்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் ஆகியவற்றால் கூட்டாக உருவாக்கப்பட்டது இது சீனாவுடைய ஏர் பிரேம் மற்றும் வெஸ்டர்ன் ஏவியோனிக்ஸ் ரஷ்யாவுடைய என்ஜின் பவரில் உருவாக்கப்பட்டது இந்த ஜே செவன்டீன் பிளாக் தேர்ட் மாறுபாட்டில் ஏர் டு ஏர் ஏர் டு சர்ஃபேஸ் ஆன்டி சிப் மிசைல் அண்டு கைடட் அண்டு அன்கைடட் பாம்ஸ் உட்பட பல வெப்பன்களை இதில் இணைக்க முடியும் இதில் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சுடைய பி எல் பிப்டீன் பியாண்ட் விசுவல் டிஃபரன்ஸ் பிவிஆர் ஏவுகணையும் இருக்கு ஜே எப் செவன்டீனின் ஓல்ட் வேரியன்ட் என்ஜின்களின் சிக்கல்களை எதிர்கொண்டு மேலும் டெக்னிக்கல் மால் பங்கன் தொழில்நுட்ப கோளாறு காரணத்தால் மியான்மர் நாடு அதன் ஜே எப் செவன்டீன் பிளீட்டுகளை பயன்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது ஆனால் பிளாக் புதிதாக ரஷ்யாவின் மிக் தேர்ட்டி ஃபைவில் இணைத்து இயக்கக்கூடிய ரஷ்யாவின் ஆர் டி தேர்ட்டி த்ரீ எம் கே அல்லது டபிள்யூ எஸ் டென் ஏ என்ஜின் அப்கிரேட் செய்யப்பட்ட வழித்தோன்றல் ஆன என்ஜின் இருக்கலாம் இது செயல்திறன் மற்றும் சுறுசுறுப்பாகவும் இயங்குகிறது அப்படி என்ஜின் மாற்றப்பட்டதால் மணிக்கு சுமார் இரண்டாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை சுறுசுறுப்பாக சூழ்ச்சி திறனுடன் போருக்கு முக்கியமானதாக செயல்படுகிறது இதில் ஆக்டிவ் ரேடாரை பொருத்தப்பட்டிருப்பதால் இதன் சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு திறனை மேம்படுத்துகிறது மேம்படுத்தப்பட்ட பைலட் இலக்கு மற்றும் ஈடுபாட்டிற்காக ஹெல்மெட் பொருத்தப்பட்ட காட்சி அம்சம் கொண்டுள்ளதாகவும் இன்டர்னல் இன்ஃபார் ரெட் சீக்கர் அண்டு டிராக்கிங் ஐஆர்எஸ்டி சிஸ்டம் பரிசீலனை செய்யும் ஜே எப் செவன்டீனின் முந்தைய பதிப்பு செலவு செயல்திறன் அதன் முக்கிய நன்மை ஜே சிக்ஸ்டீன் ஃபைட்டிங் பிளாக்கன் இன் காஸ்ட் பாதி அளவு செலவே வருகிறது விலை அதிகமாக இருந்தாலும் ஜே செவன்டீன் பிளாக் தேர்ட் மாறுபாடானது அதன் போட்டியாளர்களை விட குறிப்பிடத்தக்க நன்மையை வழங்குகிறது ஆர்மீனியாவுக்கு ஆகாஸ் வெர்சஸும் அஜர்பைஜானுக்கு பைஜானுக்கு ஜே இரு நாடுகளும் இடையே குறுகிய கால அமைதியை ஏற்படுத்தினாலும் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் தங்களை மோதலுக்கு தயாராக தங்கள் தங்கள் ஆயுதங்களை வாங்கி சேர்க்கின்றன அஜர்பைஜானின் வான்வழி அச்சுறுத்தலை எதிர்கொண்டு போராட ஆர்மீனியா இந்தியாவிடம் இருந்து ஆகாஷ் ஏவுகணைகளை வாங்கி இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெற்று தனது வான் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்குது இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணையானது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் பிடிஎல் ஆல் தயாரிக்கப்பட்ட சாட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் ஏர் ஏர்மிசெல் அமைப்பாகும் இது பாதிக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் புள்ளிகள் வான் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது மேலும் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு ஆகாஷ் வெப்பன் சிஸ்டம்ஸ் ஏ டபிள்யூ எஸ் ஒரே நேரத்தில் குரூப் மோட் ஆர் மோடில் மல்டிபிள் டார்கெட்டுகளை நோக்கி இயங்கக்கூடியது இது உள்ளமைக்கப்பட்ட எலக்ட்ரானிக் கவுண்டர் கவுண்டர் மெசஸ் இசிசிஎம் அம்சங்களுடன் கூடிய மொபைல் பிளாட்ஃபார்ம்களில் வைக்கப்பட்ட என்டையர் வெப்பன் சிஸ்டம் ஆகும் ஹெலிகாப்டர்கள் அண்டு யூஏவிக்கள் ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரேஞ்ச் பறக்கக்கூடிய திறன் கொண்ட இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அண்டு டார்கட் டைரக்ஷனை கண்டறிந்து அவற்றை தாக்கி அழிப்பதற்காக குயிக் ரியாக்ஷன் திறனை கொண்டது மேலும் இது சுறுசுறுப்பாக மற்றும் செயலற்ற பேசிவ் ஜாமிங் ஹைலி இம்யூன் டு ஆக்டிவ் திறன் கொண்டது இதை ரயில் அல்லது சாலை வழியாக விரைவாக எடுத்து சென்று டிப்ளை பண்ணவும் முடியும் இந்த ப்ராஜெக்ட் எயிட்டி உள்நாட்டு உள்ளடக்கங்கள் கொண்டது டுவெண்டி சிக்ஸ் டுவெண்டி செவனுக்குள் நைன்டி உள்நாட்டு உள்ளடக்கங்கள் கொண்டதாக அதிகரிக்கப்படும் மோதல்களுக்கு அச்சங்களை உருவாக்கி அஜர்பைஜானுக்கு துருக்கி மற்றும் பாகிஸ்தானும் ஆர்மீனியாவுக்கு இந்தியா மற்றும் பிரான்சும் பினாக்கா மல்டி ரோல் ராக்கெட் லான்ச்சர் எம் பி ஆர் எல் போன்றவற்றை இந்தியாவிடமிருந்து ஆர்மீனியா வாங்கியதால் பயரக்டர் அகிஞ்சி ரைடர் ட்ரோன்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்தியதற்கு பிறகு ஜே எப் செவன்டீன் பிளாக் தேர்ட் பைட்டர் ஜெட்டுகளுக்கான டீலில் அஜர்பைஜான் சைனிட்டது ஏர்கிராப்ட் அண்டு சர்ஃபேஸ் டு ஏர்மிசல் ஏ எஸ் எம்கள் ஆகிய இரண்டு அமைப்புகளும் இடையே மோதலின் சாத்தியம் விரைவில் வர இருக்கிறது இப்ப அஜர்பைஜான் விமானப்படையில் பழைய சோவியத் காலத்து போர் விமானங்களான மற்றும் இயக்குவதோடு தொழில்நுட்பம் மற்றும் பவரை கணிசமாக மேம்படுத்தி மேம்பட்ட ரேடார் அமைப்புகள் மற்றும் ஜே எஃப் கொண்டு அஜர்பை தனது திறனை மேம்படுத்தவும் முடியும் ஆர்மீனியாவின் எல்லைக்கு வெளியே தள்ளியிருந்து தாக்குதல் நடத்தும் செவன்டீனுக்கு எதிராக போதுமானதாக நிரூபிக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அஜர் பைஜான் தேர்டை வாங்குவது அந்த பிராந்தியத்தில் ஒரு முப்படையை உருவாக்கியிருக்கு ஆர்மீனியாவுக்கு எதிராக ராணுவ தாக்குதலுக்கு பிறகு இந்த மூன்று நாடுகளும் மூன்று சகோதரர்கள் என்ற ராணுவ பயிற்சியும் நடத்தியிருக்காங்க இருந்தாலும் இப்ப ஜே எப் செவன்டீன் பிளாக் தேர்டின் பிற்பக அந்த பிராந்தியத்தில் சீனாவின் பங்கும் அதிகரிக்கும் இதுவரையில் ஆர்மீனியா அஜர்பைஜான் ஆகிய இரு தரப்புக்கும் ரஷ்யா ஆயுதங்களை வழங்கி வருது இருந்தாலும் உக்ரைன் மோதல் ஆர்மீனியாவும் அஜர்பைஜானும் ராணுவ வார்கட்டுகளை வாங்குவதற்காக வேறு ஆதாரங்களை தேடுகின்றனர் அப்படி தேடும்போது பிராந்தியத்தில் ராணுவ நிலப்பரப்பில் ஒரு புதிய நாடாக சைனா இணைய இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஆர்மீனியா இரண்டாயிரத்தி இருபதில் கராபாக் மோதலில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ராணுவ ஆதரவுகள் மற்றும் ஆயுத கொள்முதல்களுக்காக இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ள நிலையில் ஆர்மீனியா விமானப்படை எஸ்யு தேர்ட்டி எஸ் எம் மற்றும் எஸ்யூ பிப்டி ஃபைவ் விமானங்களை இயக்குகிறது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ரா எம் கே ஒன் பி வி ஆர் ஏ ஏ எம் மற்றும் பிரமோஸ் ஏ ஏஎல் சி எம் எஸ் ஆகியவற்றை வாங்கி அவர்களின் கடற்படையில் இணைத்து அதன் பெயர் மேம்படுத்த ஆய்வு செய்து வருகிறது இருந்தாலும் ஆர்மேனியாவிடம் கடற்படை குறைவாகவே இருக்கு மேலும் அஜர்பைஜானின் ராணுவ திறன்களை எதிர்கொள்ள கூடுதல் விமானங்களை வாங்க ஆர்மீனியா பரிசீலனை செய்ய வேணும் அஜர்பைஜான் ஜே எஃப் செவன்டீனை வாங்குவதை எதிர்கொள்ள ஆர்மீனியா அதிக எஸ் யூ போர் விமானங்களை வாங்கினாலும் அல்லது குறைந்த விலை விருப்பங்களை ஆய்வு செய்து வாங்க பார்க்கணும் சமீப காலங்களில் இந்தியா தனது ராணுவ ஆதரவை ஆர்மீனியாவுக்கு வழங்குது ஏடி ஏ ஜி எஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஃபைவ் பிப்டி டூ கொவிச்சர் ஏடி ஜி எம்கள் சுவாதி வெப்பன் கண்டறியும் ரேடார்கள் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு கூட வழங்கியிருக்கு இந்தியா இன்னும் அதன் எல்சிய தேஜாஸ் எம் கே ஒன் ஏ போர் விமானத்தை வழங்கல இது அஜர்பைஜானின் ஜேஎஃப் செவன்டீன் வாங்குவதன் மூலமாக எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாக இருந்தாலும் இந்த ஜெட் விமானங்களை ஆர்மேனியாவுக்கு வழங்க முடியுமா என்பது தெளிவா தெரியல இதில் பல காரணிகள் இந்த சாத்தியமான ஒப்பந்தத்தில் சிக்கல்கள் இருக்குது இந்திய விமானப்படை ஏற்கனவே தேஜாஸ் ஜெட் விமானங்களுக்கான ஆர்டர்களை கொடுத்துருக்கு எண்பத்தி மூணு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் தொண்ணூத்தி ஏழு தயாரிப்பு நிலையில் பைப் லைன்ல இருக்கு கூடுதலா தேஜாஸ் உற்பத்தியாளரான ஜிஇ நிறுவனம் உற்பத்தி கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டு இருக்குது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இருபது என்ஜின்கள் வழங்க முடியும் பிரான்ஸ் சமீபத்தில் ஆர்மீனியாவுக்கு தாக்குதல் துப்பாக்கிகள் ஷார்ட் மிஸ்டரல் மிசைல்கள் மற்றும் சாத்தியமான ரஃபேல் ஜெட் விமானங்களையும் வழங்க முன்வந்து இருந்தாலும் ரஃபேல் தயாரிப்பாளரான டாசால் அண்ட் எயிட்டி ஆர்டர்களை தயாரிப்பதில் பேக் லாக் கொண்டிருக்கிறது மேலும் ஆர்மீனியா டெலிவரிக்காக மதிப்பிடப்பட்ட நான்கு ஆண்டுகள் காத்திருக்குமா என்பதும் தெரியவில்லை ஆர்மீனியாவின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன இரண்டு போர் விமான விருப்பங்களை ஆராய்ந்து சாத்தியமான எதிர்ப்புகளை வழங்க முடியுமா என்பதை பார்த்து தனது ராணுவ பலத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க